நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த மூணாவது பிரமும் பொறுத்தளவுல குயின்சி விக்ரமன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வர்ற சண்டைகளை தான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் பெட்ரூம் ஏரியால நம்மளோட ஜனனி விக்ரமன் ராபர்ட் மாஸ்டர் ஷெரீனா குயின்சி இந்த அஞ்சு பேருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல நம்மளோட விக்ரமன் என்ன சொல்றாரு குயின்சி நீங்க கோவத்துல இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல குயின்சியை பொறுத்தளவுல அதை பத்தி நான் பேசவே விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ரூம்ல இருந்து வெளியே போறாங்க இதை நம்ம பார்க்கும் நமக்கு தனலட்சுமி அசீம் இந்த ரெண்டு பேரோட சண்டை தான் நினைவுக்கு வந்துச்சு அப்படியே சொல்லலாம் தனமும் இதே மாதிரிதான் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல நான் போறேன்ட்டு போவாங்க ஆனா அசிம பொறுத்தளவுல நீ போயிருவியா நீ அப்படிங்கிற மாதிரி கத்துவாரு திரும்ப அவங்களும் இந்த இடத்துல பொறுத்தளவுல ரொம்பவே அமைதியா அவங்க போறவரைக்கும் விட்டுறாரு மறுபடியும் அவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா வெளியே போய் கேக்குறாரு என்ன கோவத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு குயின்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா நான் ஜனனி தான் இருந்துகிட்டு இருக்கேன் ஆனா நீங்க வந்து ஜனனிய நியூஸ் ரீட் பண்ண சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது ஜனனியை பொறுத்தளவுல அதுல எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அவங்க ஒரு நியூஸ் ரீடர் அதெல்லாம் ஓகேதான் இருந்தாலும் அமுதவானன் வந்து குயின்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்க வந்து குயின்சி வேண்டாம் ஜனனி பண்ணட்டும்னு நீங்க சொன்னதை நான் நேரடியா பார்த்தேன் இந்த விஷயத்த நியாயப்படுத்தி நீங்க பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட குயின்சி பேசுறாங்க அந்த இடத்துல நம்மளோட விக்ரமன் கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இதுதான் இந்த பிரமோ பிரமோபுரத்தில் உள்ள இன்னைக்கான எபிசோட கண்டென்ட் வேற எதுவுமே கிடையாது அதனால இதெல்லாம் பிரமோ வருது அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன் பொறுத்தல இதே இடத்துல அசீம் இருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு குயின்சி அசீம் அசிங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்திருக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்றதுல தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த பிரச்சனையை பெருசுப்படுத்துறதும் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதும் அந்த வகையில விக்ரமண பொறுத்தல ஒரு பிரச்சனையை சரியா கையாளுறாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்